மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதனால் வீட்டில் ஃப்ரீயாக இருந்திருப்பீங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஆப்ப ஆரம்பித்தாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பாடம் கவனிக்க போகிறீங்க. சரி, சமூக அறிவியலில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 7ஆம் வகுப்பு பாடம் முதல் பாடம் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் அப்படிங்கிற பாடத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த பாடத்துலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வரலாற்றுக்கான சான்றுகளை தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது அந்த சான்றுகள் என்னென்ன? கோவில்கள், மசூதிகள், கல்லறைகள், அரண்மனைகள், கோட்டைகள் ஆகியவற்றை பற்றி பார்க்குறோம். அடுத்தது இலக்கியங்கள், பொறிப்புகள், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்து அரேபிய துருக்கிய பயணிகளின் பயண நூல்கள், அந்த பயண நூல்களை பற்றி தெரிஞ்சிட்டோமா? அதில் வந்து நம்ம இடைக்கால இந்தியாவை பற்றி என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இடைக்காலம் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது கிபி பொது ஆண்டு 700 முதல் 1200 மற்றும் கிபி பொது ஆண்டு 1200 முதல் 1700 வரையிலான காலப்பகுதிகள் தான் என்னென்னு சொல்கிறோம், தொடக்க கால இந்திய வரலாறு என்றும் பின்னாடி இடைக்கால இந்திய வரலாறு என்றும் வகைப்படுத்தப்படுகிறது. அதாவது 700 முதல் 1200 வரைக்கும் இருக்கிறது வந்து தொடக்க கால இந்திய வரலாறு, 1200 முதல் 1700 வரை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இடைக்கால இந்திய வரலாறு, பின் இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இடைக்கால இந்திய வரலாற்றை கற்பதற்கு நல்ல வாய்ப்பாக, அதாவது நல்ல சான்றுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமா, கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள் ஆகியவை வந்து அதிக செய்திகளை வழங்குகின்றன. அதோடு பார்த்திங்கன்னா அரேபிய, பாரசீக, துருக்கிய வரலாற்று தொகுப்பாளர்களோட பதிவுகள், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க தொகுத்து வழங்கிய பதிவேடுகள் வந்து நம்மளுக்கு நிறைய செய்திகளை கொடுக்குது. இப்போ இந்த சான்றுகள்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த சான்றுகளில் பார்த்தீங்கன்னா, அதாவது பொதுமக்களோட செய்திகளை வந்து, அதாவது வாழ்க்கையை பற்றிய செய்திகளை வந்து கொஞ்சம் தான் முன்னாடி சொல்லுது. ஆனால் இந்த சான்றுகள் என்ன பண்ணுதுன்னா, அரசர்களின் வாழ்க்கை பற்றி நேரடியான செறிவான, அதாவது செறிவான தெளிவான அதிக எண்ணிக்கையிலான தகவல்களை வழங்குகின்றன. அரசர்களோட சாதனை, அந்த அரசவையில் இருக்கிறவங்களோட கருத்து, அப்புறம் வரலாற்று நிகழ்வுகள், அங்கே என்னென்ன நடக்குது, அந்த நிகழ்வுகள், அங்கே ஏற்படுற கருத்துகள், இதெல்லாம் வந்து நிறைய, அதாவது இதில் வந்து இந்த சான்றுகளில் நம்மளுக்கு தெரியுது. சரி, இடைக்கால இந்திய வரலாற்றை தெரிந்து கொள்ள கிடைக்கப்பெறும் பல்வகைப்பட்ட சான்றுகளை நாம் ஆய்வு செய்யலாம். பார்க்கலாமா என்னென்ன சான்றுகள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாமா? அதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா, அவுரங்கசீப்பின் அவைக்கான வரலாற்று அறிஞராக இருந்த காஃபிகானின் புகழ்பெற்ற கூற்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது விசுவாசம் உள்ளவராக இருத்தல், லாப நோக்கம் இன்மை, ஆபத்துக்கு அஞ்சாமை, ஒருதலை பட்சமாக இல்லாதிருக்கிறது, விருப்பு வெறுப்பின்றி இருக்கிறது, நண்பருக்கும் அந்நியருக்கும் இடையே வேற்றுமை பாராமல் இருக்கிறது, நேர்மையுடன் எழுதுதல் ஆகியவை வரலாற்று ஆசிரியரின் கடமைகள் என அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, இப்போ என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சான்றுகள். சான்றுகள்னு எடுத்தோமா, அதாவது கடந்த காலத்தை மறுபதிவு செய்வதற்கு உதவக்கூடிய ஆதாரங்களான ஆவணங்கள் அல்லது பதிவுகளே சான்றுகள் எனப்படும். கடந்த காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக உதவக்கூடிய ஆதாரங்களில் தான் என்னென்னு சொல்கிறோம், சான்றுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சான்றுகளின் உதவியுடன் நாம் அரசியல், பொருளாதார, சமூக மற்றும் பண்பாட்டு வளர்ச்சி விவரங்களை திறனாய்வு செய்கிறோம் இல்லையா. சான்றுகள் உதவி இருந்தால் தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும். சான்றுகளை வகைப்படுத்தலாம். இப்போ சான்றுகளை வகைப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா, முதல் நிலை சான்றுகள், இரண்டாம் நிலை சான்றுகள் என பிரிக்கலாம். சான்றுகளை முதல் நிலைன்னு பிரிக்கலாம், இரண்டாம் நிலை அப்படின்னு பிரிக்கலாம். சரி, முதல் நிலை சான்றுகள் என்னென்னு பார்த்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பொறிப்புகள் இன்னொன்று என்ன, அதாவது கல்வெட்டுகளையும் செப்பு பட்டயங்களையும் என்னென்னு சொல்கிறாங்க, பொறிப்புகள் கல்வெட்டுகளில் எழுதுகிறாங்க இல்லையா, அதே மாதிரி செப்பு பட்டயங்களையும் எழுதியிருக்கோம். அதனால தான் அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, பொறிப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நினைவு சின்னங்கள். நினைவு சின்னங்கள்னால் என்ன, நினைவு சின்னங்கள் அதாவது அரசரால் எழுதி வைக்கப்பட்ட இந்த இது என்ன சொல்கிறான், சமாதிகள், இன்னும் என்னென்ன அவர்களுடைய நினைவாக வைக்கப்பட்ட ஒவ்வொரு இதுவுமே வந்து நினைவு சின்னங்கள் அப்படின்னு அதை பார்க்கலாம் பின்னாடி. அடுத்தது நாணயங்கள்,
ஆகியவையும் அவற்றிலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற செய்திகளுமே முதல்நிலை சான்றுகள். இப்போ முதல்நிலை சான்றுகள்னா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? அதாவது பொறிப்புகள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள், இதெல்லாம் என்னது? முதல்நிலை சான்றுகள். அடுத்தது பாருங்க, இரண்டாம் நிலை சான்றுகள். இரண்டாம் நிலை சான்றுகள்னா என்னன்னு சொல்கிறோன்னா இலக்கியங்கள், இலக்கியங்கள். அடுத்தது கால வரிசையிலான நிகழ்வு பதிவுகள், கால வரிசையாக எழுதப்பட்ட நிகழ்வுகள். அடுத்தது பயண குறிப்புகள், அதாவது யார் எழுதியிருப்பாங்க, பயணிகள் வராங்க இல்லையா, அவங்க தங்களுடைய குறிப்புகளை எழுதி வச்சுருப்பாங்க. அடுத்தது வாழ்க்கை வரலாற்று நூல்கள், ஒரு அரசனோட ஒரு வாழ்க்கையை வச்சு அந்த அதாவது அந்த காலத்தில் என்னென்ன நிகழ்ந்துருக்குது அந்த அதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, அதுதான் வாழ்க்கை வரலாற்று நூல்கள்னு சொல்லலாம். அடுத்தது சுயசரிதைகள், ஒரு அரசர் என்ன பண்ணுவார், தன்னை பற்றி தானே சுயசரிதை எழுதி வச்சுருப்பார், அதாவது டைரி எழுதணும் இல்லைங்களா, அந்த மாதிரி சுயசரிதைகள், அதை பற்றியும் வச்சுக்கலாம். இதெல்லாம் என்னென்னா இரண்டாம் நிலை சான்றுகள். ஏன்னா இதெல்லாம் எழுத்து மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இதை இலக்கியங்கள்லாம் நம்ம படித்தா தெரிஞ்சுக்கணும், காலவரிசையான நிகழ்வுகள்லாம் நம்ம படித்தா தான், பயண குறிப்புகளோ வாழ்க்கை வரலாற்று நூல்களோ சுயசரிதைகளோ இதெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம படிக்கிறப்ப தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் முதல்நிலை சான்றுகள் நம்ம பார்க்குறப்பவே தெரிஞ்சுக்கும், அதனால தான் இதை வந்து இரண்டாம் நிலை சான்றுகள், அதை வந்து முதல்நிலை சான்றுகள்னு சொல்கிறோம். தெரியுதா? சரி, அடுத்தது பொறிப்புகள். சரி, பொறிப்புகள்னு வந்துச்சு இல்லையா, முதல்நிலை சான்றுகளில் என்ன வந்துச்சு, ஃபஸ்ட்டு பொறிப்புகள் வந்துச்சு, அதை பற்றி பார்க்கலாம். பொறிப்புகள்னால் என்ன? பொறிப்புகள் என்பன பாறைகள், கற்கள், கோயில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான அந்த மேற்பரப்பில் மேலே பொறிக்கப்படும் எழுத்துக்கள். பாறைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் நிறைய போவோம் இல்லைங்களா மாணவர்களே, அங்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போகும்போது என்ன பண்ணுவாங்க, செவுத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வரிசையில் நின்று போயிட்டுருக்கும்போது எழுத்துக்கள் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து என்ன சொல்கிறோம், பொறிப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கல்லில் எழுதி வச்சுருப்பாங்க, அதாவது கற்களில் எழுதி அந்த அந்த அரசர்கள் செய்த நிகழ்வுகள், முக்கியமான நிகழ்வுகள் இருக்கும், வருடங்கள் அந்த அது ஆரம்பிக்கப்பட்ட வருடங்கள் இருக்கும், அங்கே உள்ள முக்கியமான அந்த நிகழ்வுகள் நிகழ்ச்சி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் என்னது, அந்த கற்கள்லேருந்து ஆதாரங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது கோயில் சுவர்கள் எழுதியிருக்கோம் பார்த்துட்டோம். உலோகங்கள், உலோகங்கள்னால் அந்த செப்பு தகட்டில் எழுதி வச்சுருப்பாங்க. நிறைய நம்மளாம் வந்து இந்த கிராமங்கள்லாம் வயல்கள்லாம் உழுவும்போது கூட பார்த்திங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, செப்பு தகடு கிடச்சிருக்குதுன்னு எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த மாதிரி அந்த செப்பு தகட்டில் பொறிச்சு வைக்கிறது, இதெல்லாம் வந்து என்னது, பொறிப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாருங்கள், அதுக்கு உதாரணமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அரசர் பிறப்பித்த பேராணைகள், அரசர் வந்து என்னென்ன ஆணைகள் அப்போ சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் அதில் இருக்கும். அடுத்து அவர் வந்து அர்ப்பணித்தவை, அவர் என்னென்ன அர்ப்பணிச்சிருக்கிறாரு, கொடுத்த கொடைகள் என்ன, என்னென்ன அவர் வந்து எல்லாத்துக்கும் கொடைகள் வழங்கியிருக்கிறாரு, போர்களில் பெற்ற வெற்றிகள், அவர் வந்து என்னென்ன வெற்றிகள் தாம் பெற்றோம் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வச்சுருப்பாரு, போர்களில் பெற்ற வெற்றிகள், அதனுடைய நினைவாகவும் போரில் மடிந்த வீரர்களின் நினைவாகவும் எழுப்பப்பட்ட நினைவு சின்னங்கள் ஆகியவை அந்த கால கட்டம் குறித்து பல செய்திகளை தம்மகத்தை கொண்டிருக்கும். கொடைகள் வழங்கப்பட்டதை குறிக்கும் செப்பு பட்டயங்கள் சட்டபூர்வமான ஆவணங்களாக ஐயப்பாடுகளுக்கு இடமில்லாத மதிப்பினை கொண்டுள்ளன. சரி, 13ஆம் நூற்றாண்டுக்கு முதலாக இஸ்லாமிய பாரசீகத்தின் நடைமுறைகளின் காரணமாக செப்பு பட்டயங்கள் விலை அதிகமாக இருந்தன. விளைவாகவும் அவற்றுக்கு மாற்றாக குறைந்த செலவிலான பனையோலைகளும் காகிதமும் பயன்பாட்டுக்கு வந்தன. இப்போ 13ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்களா என்ன, ஏன் அதாவது காகிதமும் பனையோலையும் பயன்பாட்டுக்கு வந்தனா, அந்த செம்போட விலை அதிகமாக இருக்கிறதுனால செப்பு பட்டயங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாமல் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, பனையோலைகளும், இன்னொன்று என்ன பயன்படுத்தியிருக்காங்க, பனையோலைகளும், அதாவது காகிதமும் பயன்பாட்டுக்கு வர ஆரம்பித்தன. இதில் பாருங்கள், பாறை பொறிப்பு, இங்கே பாருங்களேன், அடுத்தது பார்க்குறோம்னா பாறை பொறிப்பு, பாறையில் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள், பாறையில் வந்து இதெல்லாம் வந்து மக்கள் வந்து போய் அப்படியே பார்க்கும்போதே அப்படியே தெரிஞ்சுட்டு அப்படியே படிப்பாங்க, எடுத்து தான் படிக்கணும்னு இல்லை, அங்கே போய் நின்னாவே இதில் என்ன செய்தி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக பொது இடங்களில், பொதுமக்கள் கூடும் இடங்களிலெல்லாம் இந்த மாதிரி பாறை பொறிப்புகள் அப்போ வச்சுருப்பாங்க செய்திகளை சொல்கிறதுக்காக. இது மூலியமாகவும் நம்ம அந்த கால சான்றுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். சரி, அப்புறம் பாருங்கள் என்னென்னா, பிற்கால சோழர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது 10 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை வெளியிடப்பட்ட பல செப்பு பட்டய கொடை ஆவணங்களில் இந்து, பௌத்த அல்லது சமண சமயத்தை சேர்ந்த தனிப்பட்ட குருமாரர்களுக்கோ, துறவிகளுக்கோ அல்லது புகழ்பெற்ற மனிதர்களுக்கோ வழங்கப்பட்ட கொடைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதெல்லாம் வந்து என்னது, பாருங்களேன், செப்பு பட்டயம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, செப்பு பட்டயம். அடுத்தது வந்து என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா, இந்த இவற்றில் என்ன இருக்கும், இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, கொடை வழங்கியவர், கொடை பெற்றவர் ஆகியோர் குறித்து விரிவான செய்திகள் இடம்பெற்றுள்ளன.
என்ன கொடுத்தாங்க, யாருக்கு கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்க, இதனுடைய விவரங்கள்லாம் இதில் இருக்கும், நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் செப்பு பட்டயம். சரி, அவற்றில் கொடை வழங்கியவர்களின் அறச்செயல்களோ அதிகம் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதாவது கொடை வழங்குறாங்க இல்லையா, கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு நல்ல, அதாவது நல்ல எண்ணங்கள், அவருடைய குணநலங்கள் எப்படி, அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது தான் அதிகமாக அதில் இடம் பெற்றிருக்கும். வாங்குறவங்க யாருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும், ஆனால் கொடுக்குறவங்களோட விவரங்கள் அதிகமாக அதில் இருக்கும். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் எடுத்துக்கோங்களேன். முதலாம் ராஜேந்திர சோழன் திருவாலங்காடு செப்பேடுகளும் சுந்தர சோழனின் அன்பில் செப்பேடுகளும் குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டுகளாகும். இவங்கெல்லாம், இந்த ராஜேந்திர சோழன் இவங்களுடைய செப்பேடுகள்லாம் வந்து இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய வீரதீர செயல்கள், அவங்க என்னென்ன கொடை செய்கிறாங்க, அவங்களுடைய ஆட்சி எப்படி, அதிகமாக இதில் இடம் பெற்றிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சோழ அரசர்களால் வழங்கப்பட்ட பல்வகைப்பட்ட நில கொடைகளை கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதாவது சோழ அரசர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய நிலக்கொடைகள் கொடுத்துருக்காங்க, நிலங்கள் வந்து மக்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா செப்பு பட்டயங்கள் கல்வெட்டுகள் மூலமாக நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். சரி, இதில் பாருங்களேன், வேளாண் வகை அப்படின்னா என்னென்னா பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள். வேளாண் வகையில் பிராமணர் அல்லாத உடைமையாளர்களுக்கு சொந்தமான நிலங்கள். அடுத்தது பிரம்மதேயம். பிரம்மதேயம்னா என்னென்னா பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள், பிராமணருக்கு மட்டும் கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள், அதுக்கு பேர் என்ன, பிரம்மதேயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாலபோகம். சாலபோகம்னா என்ன, கல்வி நிலங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள். கல்வி நிலையங்கள் இப்போலாம் கூட நம்ம அப்போ சொல்லுவாங்களே, இப்போ யாரோ ஒருத்தர் இப்போ வீட்டு கொஞ்சம் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா வந்து அந்த காலத்துலேயே அந்த ஸ்கூலுக்கு 2 ஏக்கர் நிலம் சும்மாவே எழுதி வச்சுட்டார் அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பேர், சாலபோகம். அடுத்தது பார்த்திங்கன்னா தேவதானம். தேவதானம்னா என்னென்னா தேவ அப்படின்னா என்ன, கோயில். அப்போ தேவதானம், தேவத்துக்கு கோயில்களுக்கு தானமாக விளங்கப்பட்ட நிலங்களுக்கு பேர் என்ன, தேவதானம். அடுத்தது பள்ளிச்சந்தம். பள்ளிச்சந்தம்னா என்ன, சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். அதாவது சமண சமயம் அப்படின்ட்டு புத்த சமயம் சமண சமயம் வந்துச்சு இல்லைங்களா, அப்போ சமண சமயம், சமண சமயத்துக்காக நிறுவனங்களுக்கு, அது சமண சமயத்தை பரப்புவதற்காகவும் சமண சமய மக்கள் வாழ்வதற்காகவும் அவங்க கோயில்கள் கட்டுவதற்காகவும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்களுக்கு பேர் தான் பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. சரி, அடுத்தது பார்க்கலாம் நினைவு சின்னங்கள். அடுத்தது வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், நினைவு சின்னங்களை பற்றி பார்க்க போகிறோம். சரி, கோவில்கள். நினைவு சின்னங்கள்லாம் என்ன அப்படின்னா கோவில்கள், அரண்மனைகள், மசூதிகள், கல்லறைகள், கோட்டைகள், கோபுரங்கள், ஸ்தூபிகள். இந்த கட்டடங்கள்லாம் என்னென்னா நினைவு சின்னங்கள். ஏன் நினைவு சின்னங்கள்னு இதை சொல்கிறோம், இப்போ வந்து அதாவது ராஜராஜ சோழன் வந்து எங்கள் தஞ்சாவூரில் கோயில் கட்டிருக்கிறாரு, ஈஸ்வரன் கோயில். அப்போ இன்னுமே அவரோட பேரை அது சொல்லுது. அங்கே அந்த கோயிலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவரோட விவரங்கள், எந்த காலத்தில் கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது, எப்படி பராமரிக்கப்பட்டது, இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்களா, அப்போ அவரோட நினைவு சின்னம் தானே அது. அந்த மாதிரி இப்போ கோயில்கள், அரண்மனைகள், இதெல்லாம் வந்து மசூதிகள், கல்லறைகள், கோட்டைகள், இதெல்லாம் என்னது, நினைவு சின்னங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, டெல்லி சுல்தான்கள் புது வகையான கட்டடக்கலையை அறிமுகம் செய்தனர். வளைவுகள், ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள், குவி மாடங்கள் ஆகியன அதன் முக்கிய கூறுகளாகும். அதாவது டெல்லி சுல்தான்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஏற்கனவே இந்தியாவில் இல்லாத புதுசான ஒரு, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு வளைவுகள், அதாவது வளைவுகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது டிசைன், புது டிசைன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி புதிய வளைவுகள், அந்த கோபுரங்கள்லாம் வேறு வேறு மாடலில் செய்கிறது, அந்த மாதிரிலாம் செஞ்சு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த நினைவு சின்னங்களில் உள்ள கல்வெட்டுகள் வரலாற்றை கட்டமைக்க தேவைப்படும் சிறந்த தகவல்களை கொண்டுள்ளன. அப்போ இவங்களோட நினைவை இது சொல்லுது, டெல்லி சுல்தான்கள் வாழ்ந்த காலத்தில் இதை கட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினைவுகளை இந்த கட்டடங்கள் சொல்லுது. சரி, இடைக்காலத்தை சேர்ந்த கஜுரோகா, அதாவது கஜுரோகா அப்படின்னா என்னும் இடத்தில் உள்ள கோயில்கள் வந்து ராதா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இது வந்து ராஜஸ்தான் மாநிலம் தில்வாரா என்னும் இடத்தில் உள்ள கோயில்கள், அதாவது கொனாரக்கில் உள்ள ஒடிசா கோவில்கள் ஆகியவை வட இந்தியாவில் சமயத்தை மையமாக கொண்ட பண்பாட்டின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ள சிறந்த சான்றுகள். அதாவது சமயத்தை மையமாக கொண்ட கோயில்கள் அப்படின்னு சொல்லலாம்.
அந்தந்த சமயத்தை சேர்ந்த கோயில்கள் அதை கட்டினதுனால இது சமயத்தை சார்ந்த, அதாவது இந்த சமயத்துக்காக இந்த கோயில் கட்டியிருக்காங்க, இது இந்த பண்புகளை கொண்டது அப்படிங்கிற ஒரு தெளிவான கருத்துக்களை நம்ம அந்த கோயில்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் ஆகிய இடங்களில் உள்ள கோயில்கள் பிற்கால சோழர்கள் தமிழ்நாட்டில் கட்டி எழுப்பிய நேர்த்தியான பிரம்மாண்டமான கட்டடங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவற்றை போலவே ஹம்பியில் உள்ள வித்தாலா விருபாக்ஷ கோவில்கள் விஜயநகர அரசர்களின் பங்களிப்பை பறைசாற்றுபவை. சரி, அதெல்லாம் வந்து யார் கட்டினாங்க? சோழர்கள் கட்டினாங்க. விஜயநகர அரசர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹம்பியில் உள்ள வித்தாசாலா விருபாக்சாலா கோயில்கள்லாம் விஜயநகர அரசர்களின் பங்களிப்பை பறைசாற்றுபவை. விஜயநகர அரசர்கள் வந்து அதே போலவே இவங்க வந்து ஹம்பியில் வந்து கோயில்களை கட்டியிருக்காங்க. அது அடுத்தது பார்த்தோமா, குவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்தி மசூதி, ஜுமா மசூதி, பதேபூர் சித்ரி தர்கா, இவை அனைத்துமே எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. ஆகியன சார்மினார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கிற ஷார்மினார் ஆகியன இடைக்காலத்தை சேர்ந்த முக்கிய மசூதிகள். இதெல்லாம் வந்து மசூதிகள், அதாவது டெல்லிகள், கோயில்கள், கோட்டைகள் சொன்னோம் இல்லையா, இந்த மசூதிகளுக்கு இதையெல்லாம் உதாரணமாக சொல்லலாம். மசூதிகளும் வந்து அடையாளமாக நினைவு சின்னமாகவும் அப்போ கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்ரா கோட்டை, கோட்டைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆக்ரா கோட்டை, சித்தூர் கோட்டை, குவாலியர் கோட்டை, டெல்லி செங்கோட்டை, டெல்லி செங்கோட்டை இப்போயும் எல்லாத்துக்கும் தெரியும், டெல்லி செங்கோட்டை, மேலும் தௌலதாபாத் அவுரங்காபாத், ரோஷா கொத்தளம் ஆகிய இடங்களிலும் கோட்டைகளும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும். சரி, ஜெய்ப்பூர் பாருங்களேன், இப்பயுமே நம்ம வந்து அதாவது வெளியூர் சுற்றி பார்க்க, இந்த ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர், ஜோத்பூர் எல்லாம் வந்து வெளியூர் போகிறதுக்காக நிறைய இப்பயுமே வந்து டூரிஸ்ட்லாம் கூப்பிட்டு போய் பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல கோட்டைகள் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லலாம். அதில் பாருங்கள், ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர், ஜோத்பூர் ஆகிய இடங்களில் உள்ள அரண்மனைகள்லாம் பார்க்கும்போது மிகவும் சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய நினைவுகளை அதிகமாக இந்தளவுக்கு அந்த காலத்திலேயே அரண்மனைகள் கட்டியிருக்காங்க அப்படின்னு வியத்தகு வண்ணமாக அது இருக்கும். ராஜபுத்திரர்களின் மேன்மைக்காக, ராஜபுத்திரங்களின் மேன்மைக்கான அடையாளங்களாகவும் குதுப்மினார், அலைதர்வாஷா மற்றும் இல்துமிஸ், பால்பன் ஆகியோரின் கல்லறைகள், அனைத்து முகலாய அரசர்களின் கல்லறைகள் ஆகியவை மதிப்புமிக்க சான்றுகளாக அங்கீகரிக்கப்பட்ட சிறப்புமிக்க கட்டடங்களாகும். அவர்கள் வாழ்ந்த அடையாளங்களுக்கு இதெல்லாம் அவ்வளோ ஒரு ரொம்ப சிறப்பாக கட்டப்பட்ட கட்டடங்களாக சான்று, இன்று வரை அது வந்து என்ன பண்ணிக்கிறது, அவர்களின் பெருமைகளை பறைசாற்றுதுன்னு சொல்லலாம். சரி பாருங்கள், வட இந்தியாவில் உள்ள பாலடைந்த நகரங்களான ஃபிரோஷாபாத், துக்ளகாபாத் ஆகியனவும் தென்னிந்தியாவில் உள்ள ஹம்பியும் இடைக்கால இந்திய வரலாற்றுக்கான சான்று கருவூலங்கள் அப்படின்னே சொல்லலாம். இதை வந்து இடைக்கால வரலாற்றின் சான்று கருவூலங்கள் அப்படின்னு, இதெல்லாம் வந்து ஒரு மார்க்கில் கேட்கக்கூடிய கேள்விகள், இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஆன்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ அடுத்து நாணயங்கள் பற்றி பார்க்கலாம். சரி, நாணயங்கள் அந்தந்த காலத்தில் ஒவ்வொரு காலத்துலையும் என்ன நாணயங்கள் இருந்துச்சு, நாணயங்கள் தானே நம்ம பொருளாதாரத்துக்கு முக்கியமானது. சரி, அதை பார்க்கலாம். நாணயங்களில் பொறிக்கப்பட்டுள்ள படங்களும் உருவங்களும் அரசர்களுடைய பெயர்கள், பட்டங்கள், அவர்களின் உருவப்படங்கள், நிகழ்வுகள், இடங்களின் பெயர்கள், காலங்கள், அரச வம்சத்தின் பெயர்கள், அரச சின்னங்கள் ஆகியவற்றை நமக்கு உணர்த்துகின்றன. நாணயங்களில் உள்ள உலோக கலவை பேரரசின் பொருளாதார நிலை குறித்த செய்திகளை வழங்குகின்றன. அதாவது இப்போ பாருங்களேன், கீழே இங்கே காட்டு, இங்கே காட்டு. சரி, இங்கே பாருங்க, இப்போ இது லட்சுமி உருவம் பொறித்த கோரியின் நாணயம். அதாவது முகமது கோரி காலத்தில் இந்த மாதிரி நாணயங்கள் வந்து பொருளாதாரத்திற்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்து இந்த நாணயங்கள் பாருங்களேன், கில்ஜி அரசு நாணயங்கள். அதாவது கில்ஜி வம்சத்தில் வந்து இந்த மாதிரி நாணயங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இது பாருங்கள், இது வந்து ஈயத்தால் ஆன மாதிரி இருக்குது பார்த்தாக்கா. இது வந்து பித்தளையோ அல்லது தங்கமோ செய்யப்பட்டதாக இது இருக்குது. அதனால் அந்தந்த காலத்தில் அரசர்களின் பொருளாதாரம் எப்படி இருந்துச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி நாணயங்கள் செஞ்சுருக்காங்க. அரசர்களின் இராணுவ படையெடுப்புகள், பிரதேச விரிவாக்கம், வணிக தொடர்புகள், சமய நம்பிக்கைகள் போன்றவையும் நாணயங்களில் வந்து இடம்பெறுகின்றன. எங்கெங்கே வணிகம் வச்சுருக்காங்க, அவங்களுடைய அதாவது எங்கே எவ்வளோ பிரதேசம் எவ்வளோ வரைக்கும் இருக்குது,
அப்படிங்கிறது, வணிக தொடர்புகள் எங்கெங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாம் நாணயங்களில் என்ன பண்ணியிருக்காங்க, பொறிச்சிருக்காங்க. முகமது கோரி வந்து தான் வெளியிட்ட தங்க நாணயம், இது வந்து தங்க நாணயம், இந்த லட்சுமி உருவம் சொன்னோம் இல்லையா, இது வந்து தங்க நாணயம். தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை பதிப்பித்து தனது பெயரையும் பொறிக்க செய்திருந்தார். அதை பாருங்களேன், இது வந்து இந்த நாணயம் வந்து தங்கத்தாலான நாணயம், முகமது கோரி அவர் காலத்தில் வெளியிட்டிருக்கிறாரு. இந்த நாணயம் இந்த தொடக்க கால துருக்கிய படையெடுப்பாளர் மத விஷயங்களில் தாராளத்தன்மையுடன் நடந்து கொண்டார் என்பதற்கான அனைத்து சாத்திய கூறுகளையும் நமக்கு சொல்லுது. அடுத்தது பாருங்க, டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள ஜிட்டல் என்னும் செப்பு நாணயங்கள் பயன்படுகின்றன. அதாவது ஜிட்டல், அவர் காலத்தில் என்ன நாணயம் விட்டுருக்காங்க, செப்பு நாணயங்கள் விட்டுருக்காங்க. அவர் வந்து ஜிட்டல், இதெல்லாம் பாருங்க, ஒன்றும் லேண்ட்லைன் பண்ணிக்கிங்க. டெல்லி சுல்தான்கள் காலத்தில் என்ன நாணயம் இருந்துச்சு, ஜிட்டல் என்ற செப்பு நாணயம். அடுத்தது வாங்க, இல்த்துமிஸ், இல்த்துமிஸ் அறிமுகம் செய்த டங்கா எனப்படும் வெள்ளி நாணயம். இல்த்துமிஸ் அறிமுகம் செய்த நாணயம் எது, டங்கா. அந்த எந்த உலகத்தால் செஞ்சுருந்தாங்க, வெள்ளி நாணயங்கள். அலாவுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி வந்து தங்க நாணயங்கள். அலாவுதீன் கில்ஜி காலத்தில் என்ன நாணயங்கள் இருந்துச்சு, தங்க நாணயங்கள். சரியா, ஆன்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது, முகமது பின் துக்ளக்கின் செப்பு நாணயங்கள். அதாவது முகமது பின் துக்ளக் காலத்தில் என்ன நாணயம் இருந்துச்சு, செப்பு நாணயம். முகமது பின் துக்ளக், டெல்லி சுல்தான்கள் ரெண்டு பேர் காலத்திலையும் செப்பு நாணயங்கள். சரி, அடுத்தது அப்படியே வாங்க, பரவலான பயன்பாட்டில் இருந்ததையும் நாட்டின் பொருளாதார வளம் அல்லது நலிவு ஆகியவற்றை சுட்டுவதாகவும் அமைந்துள்ளன. இதெல்லாம் நாட்டில் வந்து பொருளாதாரம் எப்படி இருந்துச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன என்பது நமக்கு தெளிவாக தெரியுது. பாருங்கள், ஜிட்டல், இது வந்து ஜிட்டல், அதாவது ஒரு ஜிட்டல் 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டதே ஆகும். 48 ஜிட்டல்கள் ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுதான் ஜிட்டல் நாணயம். பாருங்கள், ஜிட்டல். ஓகே, அடுத்தது, சரி, இப்போ நாணயங்கள் பற்றி பார்த்தோம். அடுத்தது வந்து சமய இலக்கியங்கள் பற்றி பார்க்கலாம். தொடக்க காலத்தில் தென்னிந்தியாவிலும் பின்னர் வட இந்தியாவிலும் தோன்றிய பக்தி இயக்கம் பக்தி இலக்கியங்களின் வளர்ச்சிக்கு வழியமைத்தன. சோழர்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம், சோழர்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. அதில் வந்து என்னென்ன இருந்துச்சுன்னு பாருங்களேன், கம்பராமாயணம், சேக்கிலாரின் பெரிய புராணம், 12 ஆழ்வார்களால் இயற்றப்பட்ட நாதமுனியால் தொகுக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம், அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகியோரால் இயற்றப்பட்ட நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட தேவாரம், மாணிக்க வாசகரின் திருவாசகம் ஆகியவை சோழர்கால பக்தி இலக்கியங்களாகும். ஜெயதேவரின் கீத கோவிந்தம் தென்னிந்திய பக்தி இலக்கிய மரபின் தொடர்ச்சியாகும். 15 நூற்றாண்டை சேர்ந்த இறைநிலை உணர்வு பெற்ற கவிஞரான கபீர்தாஸ் பக்தி இயக்கத்தால் கவரப்பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். சரி, சமய சார்பற்ற இலக்கியங்கள் சமய சார்பான இலக்கியங்கள் பார்த்தோம். இப்போ வந்து சமய சார்பற்ற இலக்கியங்கள், அதாவது கங்காதேவியால் இயற்றப்பட்ட மதுரா விஜயம், இதெல்லாம் சமய சார்பற்ற இலக்கியம். மதுரா விஜயம், கிருஷ்ணதேவராயரின் அமுத்த மாலியதா ஆகிய இலக்கியங்கள் விஜயநகர பேரரசுடன் தொடர்புடைய நிகழ்வுகளையும் தனி நபர்களையும் நாம் அறிந்து கொள்ள உதவுகின்றன. சன்பர்தையின் பிரித்திவிராஜ் ராசரோ ராஜபுத்திர அரசர்களின் மன துணிச்சலை படம் பிடித்து காட்டுகிறது. இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து உள்ள ஒரே சான்று கல்கானரின் ராஜதரங்கினி. இது வந்து 11 நூற்றாண்டின் புகழ்பெற்ற நூல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நூல்கள், வாழ்க்கை வரலாறுகள், சுயசரிதைகள், இதெல்லாமே வந்து நம்ம சான்றுகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ நூல்கள், வாழ்க்கை வரலாறுகள், சுயசரிதைகள் பற்றி பார்க்கலாம். அதாவது அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமுதுவால் ஆதரிக்கப்பட்ட மின்கஜ் உஷ் சிராஜ் என்பார் தபகத்தி நஸ்ரி என்னும் நூலை எழுதினார். இந்த நூலின் சுருக்க உரை முகமது கோரியின் படையெடுப்பில் தொடங்கி கிபி 1260 வரையிலான நிகழ்வுகள் குறித்த செய்திகளை கூறுகின்றன. தன்னை ஆதரித்த சுல்தானின் பெயரையே இந்த சுருக்க உரைக்கும் மின்கஜ் உஷ் சிராஜ் சூட்டினார். 13 நூற்றாண்டில் சுல்தான் இல்த்துமிஸின் இறுதி காலத்தில்
கஜினியிலிருந்து புலம்பெயர்ந்து வந்திருந்த ஹசன் நிஜாமி என்பார் தாஜ் உல் மா அஷீர் என்னும் நூலை எழுதினார். குத்புதீன் ஐபக் பற்றிய பல செய்திகளை இந்த நூல் வந்து முன்வைக்கிறது. இந்த நூலே டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூல், அதாவது டெல்லி சுல்தானியத்தோட வரலாற்றை கூறும் முதல் நூல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். முகமது பின் துக்ளக்கின் அரசு, அது முதல் நூல், இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. முகமது பின் துக்ளக்கின் அரசவை வரலாற்றாசிரியர் ஜியோவுத் பரணி தாரிக் இ ரோஷாகி என்னும் நூலை படைத்தார். இந்நூல் வந்து கியாசுதீன் பால்பன் முதல் ரோஷா துக்ளக்கின் தொடக்க கால ஆட்சி வரையிலான டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை விளக்குகிறது. பெரிஷ்டாவின், அதாவது தாரிக் இ பெரிஷ்டா, இந்தியாவில் முகலாய ஆட்சியின் எழுச்சி குறித்து இதெல்லாம் கேட்பாங்க. அதாவது இதெல்லாம் நிறைய ஒன்வேர்டில் பார்த்தீங்கன்னா முகலாய ஆட்சியின் எழுச்சி குறித்து விவரிக்கும் நூல் இது, தாரிக் இ பெரிஷ்டா. அப்படி தொடக்க கால ஆட்சி வரையிலான டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை விளக்கும் நூல் எது, அதெல்லாம் இப்படி அப்ரோஷா துக்ளக்கின் தொடக்க கால ஆட்சி அதை பற்றி சொல்லும் நூல் எது, இப்படியெல்லாம் வந்து ஒன்வேர்டில் வரும். இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே பாருங்களேன், தபகத். தபகத்னா என்ன? அரேபிய சொல், இதற்கு தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்று பொருள். தபகத்னா அரேபிய சொல், இது இதற்கு வந்து தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்று பொருள், சரியா? தஜுக், தஜுக்னா என்ன? பாரசீக சொல், இதற்கு சுயசரிதை என பொருள், சுயசரிதை. அடுத்து தாரிக் தாகியுப், அரேபிய சொல், இது இதன் பொருள் வரலாறு என்பதாகும். வரலாறு அப்படிங்கிறதோட சொல் தான் அரேபிய சொல். அடுத்தது வாங்க, பதினாறாம் நூற்றாண்டில் பாபரின் பாபர் நாமா, அபுல் பாசலின் ஐனி அக்பரி அக்பர் நாமா ஆகிய நூல்கள் இவ்விரு பேரரசர்கள் குறித்து முழுமையான விவரங்களை எடுத்துரைக்கின்றன. பதினேழாம் நூற்றாண்டில் தனது வாழ்க்கை நினைவுகளாக ஜஹாங்கீர் எழுதிய தசுகி ஜஹாங்கிரி அக்காலகட்ட வரலாற்றின் மீது அதிக வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது. பேரரசர்கள் எழுதியுள்ள சுயசரிதை நூல்கள் தவிர நிஜாமுதீன் அகமத் என்பவரால் தபகத்தி அப்பரி என்னும் நூல் எழுதப்பட்டது. அபுல் பாசலின் மிகைப்படுத்தி கூறும் பங்கினை கொண்ட நூல்களை காட்டிலும் இந்நூல் நம்பகத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதை போன்று பதானி எழுதிய மற்றொரு நூலான தாரிக்கி பதானி ஒரு மிகச்சிறந்த நூலாகும். 1595 வெளியிடப்பட்ட இந்நூல் 3 தொகுதிகளை கொண்டுள்ளது. அக்பருடைய ஆட்சி பற்றி பேசுகிறது ஒரு தொகுதி, அக்பரின் நிர்வாகம் குறிப்பாக மத கொள்கை குறித்து ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக விமர்சனப்பூர்வமாக கருத்துக்களை முன்வைக்கிறது. சரி, இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயணிகளும் பயண நூல்களும், அதாவது இந்தியாவிற்கு வந்த பயணிகள் அவங்க என்ன பயண நூல்களில் என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். 13ஆம் நூற்றாண்டு தமிழகத்தில் பாண்டிய அரசு வலிமை வாய்ந்த சக்தியாக மாறிக்கொண்டிருந்த பொழுதில் வெனிஸ் நகரைச் சேர்ந்த பயணி மார்கோ போலோ வருகை புரிந்தார். அவர் தமிழகத்தில் காயல் என்னும் ஊருக்கு 2 முறை வந்துள்ளார். காயல் பாருங்களேன், காயல் அப்படிங்கிற ஊருக்கு 2 தடவை வந்திருக்கிறார். யாரு? மார்கோ போலோ. மார்கோ போலோ எந்த நகர பயணி? வெனிஸ் நகர பயணி. இதெல்லாம் ஒன்வேர்டில் வரும், அன்லைன் பண்ணுங்கள். மார்கோ போலோ வெனிஸ் நகர பயணி. அவர் வந்து காயல் அப்படிங்கிற ஊருக்கு எங்கே வந்திருக்கிறாரு? நம்ம தமிழகத்துக்கு வந்திருக்கிறாரு. எத்தனை தடவை? 2 முறை வந்திருக்கிறாரு. சரி, அக்காலத்தில் காயல் துறைமுகம் அரேபியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் வந்த கப்பல்களால் நிரம்பி இருந்த துறைமுக பட்டினம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சீனாவிலிருந்தும் அரேபியாவிலிருந்தும் வந்த கப்பல்கள் எல்லாம் அந்த காயல் துறைமுகத்தில் நிறையா நிரம்பி இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது மார்கோ போலோ நம்மிடம் இப்படி சொல்கிறாரு, அரேபியாவிலிருந்தும் பாரசீகத்திலிருந்தும் 1000கணக்கில் குதிரைகள் தென்னிந்தியாவில் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டதாக மார்கோ போலோ குறிப்பிடுகிறார். மார்கோ போலோ தம் நூலில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கடல் வழியாக 1000கணக்கில் குதிரைகள் வந்து இறங்குச்சான் தென்னிந்தியாவில், கடல் வழியாக குதிரைகள் வந்து இறங்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், கஜினி மாமூதின் ஒரு படையெடுப்பின் போது அவருடன் அல்பருணி இந்தியாவிற்கு வந்து இங்கு 10 ஆண்டுகள் தங்கியிருந்தார். கஜினி மாமூதின் சோமநாதபுர படையெடுப்பு குறித்த துல்லியமான தகவல்கள் இவர் கொடுத்ததாகும். ஒரு கற்றறிந்த அறிஞரான இவர் இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொண்டு இந்தியாவையும் அதன் மக்களையும் புரிந்து கொள்ள முயன்றார். சமஸ்கிருத மொழியை கற்றுக்கொண்ட அவர் இந்திய தத்துவங்களையும் கற்றார்.
தாகியோ இ கிங் என்ற தனது நூலில் இந்தியாவின் நிலைகளை அறிவு முனையினையும் சமூக விதிகளையும் மதத்தையும் குறித்து விவாதித்துள்ளார். அரேபியாவில் பிறந்த மொராக்கோ நாட்டு அறிஞரான இபன் பத்தூதா, இவர் வந்து மொராக்கோ நாட்டில் பிறந்திருக்கிறாரு. இவர் பேர் என்ன? இபன் பத்தூதா. பாருங்க, இவர் தான் இபன் பத்தூதா. இவர் எங்க பிறந்தவர்? அரேபியாவில் பிறந்தவர். எந்த இடத்துல? மொராக்கோ நாட்டு இபன் பத்தூதா. 14 நூற்றாண்டில் இவர் எங்கே வந்திருக்கிறாரு? மொராக்காவில் இருந்து புறப்பட்டு எகிப்தை கடந்து மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்தடைந்தார். இவருடைய பயண நூல் ரிக்லா பயணங்கள் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு. அவர் பயணம் செய்த நாடுகளையும் மக்களையும் பற்றிய விவரங்களை கொண்டுள்ளது. அவர் எங்கெங்கே போனார், அந்த மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற விவரங்களை அந்த நூலில் சொல்கிறாரு. அவருடைய கருத்தின்படி எகிப்தே செல்வம் கொழித்த நாடாகும். இவரோட கருத்து என்ன? எகிப்து தான் செல்வம் கொழித்த நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏனெனில் மேற்கத்திய நாடுகளான இந்தியாவின் வணிகம் முழுவதும் எகிப்தின் வழியாகவே நடைபெற்றது. ஏன் எகிப்து மட்டும் செல்வம் கொழிக்கும் நாடு? மேற்கத்திய நாடுகள் எல்லாமே என்ன பண்ணுதா, இந்தியாவின் வணிகம் முழுவதும் எகிப்தின் வழியே தான் நடக்குது. அதனால தான் எகிப்தி செல்வம் மிகுந்த நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்தியாவின் சாதி குறித்த சதி உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லலாம். சாதினா இனம், சதினா என்ன, உடன்கட்டை ஏறுதல் பற்றியும் கூறியுள்ளார். வெளிநாட்டு துறைமுகங்களில் இந்திய வணிகர்களின் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகள் குறித்தும் கடலில் காணப்பட்ட இந்திய கப்பல்கள் பற்றியும் நாம் அவரிடம் இருந்து தெரிந்து கொள்கிறோம். டெல்லி ஒரு பறந்து விரிந்த நேர்த்தியான நகரம் என்று அவர் விவரிக்கின்றார். டெல்லியை பற்றி அப்பயே அழகாக சொல்கிறாரு. ஒரு பறந்து விரிந்த நேர்த்தியான நகரம் அப்படின்னு டெல்லியை பற்றி சொல்கிறாரு. இந்நாட்களில்தான் சுல்தான் முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே இருந்த தேவகிரிக்கு, அதாவது தௌலதாபாத், மாற்றி டெல்லியை அதாவது பொட்டர் காடாக்கினார். அங்கேருந்து எல்லா மக்களையும் கூட்டிகிட்டு போய் எங்கே போயிட்டார்? டெல்லிக்கு போ, டெல்லியிலேருந்து கூட்டிகிட்டு போய் தௌலதாபாத் அதாவது தேவகிரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. அப்போ டெல்லியில் யாருமே இருக்க மாட்டாங்களா, அதனால் அதை பொட்டல் காடுன்னு சொல்கிறாங்க. தென்னிந்தியாவை பொறுத்த மட்டில் பல அயல்நாட்டு பயணிகள் விஜயநகரம் வந்துள்ளனர். அதாவது தென்னிந்தியாவை பொறுத்தவரை பல அயல்நாட்டு பயணிகள் எல்லாமே விஜயநகரத்துக்கு வந்திருக்காங்க. அவர்கள் விஜயநகர அரசை பற்றிய முழுமையான விவரங்களை எழுதி வைத்து சென்றுள்ளனர். அதாவது விஜயநகர பேரரசை பற்றிய முழுமையான விவரங்கள் நம்ம நிறைய அறிஞர்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம். நிக்கோலா காண்டி என்னும் இத்தாலிய பயணி 1420 விஜயநகர் வந்தார். 1443 மத்திய ஆசியாவின் ஹீரட் நகரிலிருந்து மத்திய ஆசியாவின் மாபெரும் அரசான செங்கிஸ்கானின் அரசவை இருந்த இடம் எது அப்படின்னா ஹீரட். இதை வந்து அன்லைன் பண்ணிக்கோங்க. அப்துல் ரஷாக் விஜயநகருக்கு வந்தார். அதாவது அப்துல் ரசாக் விஜயநகருக்கு வந்தது எப்போ அப்படின்னு கேட்கலாம். அது எப்போனா 1443. நிக்கோலா காண்டி எப்போ வந்தார்? 1420. இதெல்லாம் அன்லைன் பண்ணுங்கள். சரி, அடுத்தது போர்த்துகீசிய பயணியான டொமிங்கோ பொயஸ் 1522 இந்நகருக்கு வருகை புரிந்தார். டொமிங்கோ பொயஸ் எப்போ வந்தார்? 1522. இவர்கள் அனைவரும் தாங்கள் கண்டவற்றை பதிவு செய்திருக்காங்க. தாங்கள் என்னென்ன விஜயநகரத்தில் என்ன பார்த்தாங்க, மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அரசர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சமூகம் என்ன பண்ணிட்டு இருந்தது, அங்கே என்ன நடைமுறையில் இருந்துச்சு, எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, பதிவு செஞ்சுருக்காங்க அவங்கவுங்க நூலில். அவை விஜயநகர பேரரசின் பெரும் சிறப்பை நாம் புரிந்து கொள்ள உதவுகின்றன. சரி மாணவர்களே, இப்போ நாம் பாடம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து பாடத்தோட சுருக்கம் பற்றி பாருங்களேன். கிபி 700 முதல் கிபி 1200 வரையிலான காலப்பகுதி தொடக்க இடைக்காலம் சொன்னா முன்னையே அதே. அடுத்து கிபி 1200 முதல் கிபி 1700 வரை என்னன்னு சொல்கிறோம்? பின், அதாவது பின் இடைக்காலம் அப்படின்னு வகைப்படுத்துகிறோம். இதனால் தெரிஞ்சிக்கங்க. அடுத்து சான்றுகள் எத்தனை வகைப்படுது? முதல் நிலை சான்றுகள், இரண்டாம் நிலை சான்றுகள் என இரண்டு வகைப்படுத்தப்பட்டன. சரி, கற்கள், பாறைகள், கோவில் சுவர்கள் ஆகியவற்றின் மீதுள்ள பொறிப்புகள், அரசு ஆணைகளையும் அரசவை நிகழ்வுகளையும் கொண்டுள்ள செப்பு பட்டயங்கள் ஆகியன தெளிவான சான்றுகள் ஆகும். தொடக்க இடைக்கால நினைவு சின்னங்களான முகலாயர் கால கோவில்கள், அரண்மனைகள், மசூதிகள், கோட்டைகள், ஸ்தூபிகள், கோபுரங்கள், கல்லறைகள் ஆகியவை கோடிட்டு காட்டப்பட்டுள்ளன.
சரியா? இந்த பாடத்தோட நம்ம இதில் இந்த பாடத்துலேருந்து இதெல்லாம் தெரிஞ்சிட்டோம். மேலே பாருங்களேன், இல்துமிஸ், அலாவுதீன் கில்ஜி ஆகியோரின் நாணயங்கள், பிற்கால முஸ்லீம் அரசர்களின் செப்பு நாணயங்கள் ஆகியவை பற்றியும் நாம் பார்த்தோம். அடுத்து பக்தி இயக்க சகாப்தத்தை சேர்ந்த பக்தி இலக்கியங்கள் இதில் நாம் குறிக்கப்பட்டுள்ளதாக பார்த்தோம். இடைக்கால அரசியல் சமூக பொருளாதார நிலைகள் குறித்த தகவல்களை வழங்கும் நூல்களை பற்றி பார்த்தோம். வாழ்க்கை வரலாறுகள், சுயசரிதிகள் ஆகியனையும் பார்த்தோம். அடுத்து இந்தியாவிற்கு வந்த பெரும்பாலான அரேபிய பாரசீக பயணிகளின் பயண நூல்கள் இறுதியில் பார்த்தோம். சரியா? இதெல்லாம் நம்ம திரும்ப நினைவுபடுத்திக்கிட்டு இந்த பாடத்தை மாணவர்கள் அனைவரும் திரும்ப திரும்ப படிங்க, படிச்சுட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் நான் இந்த பாடத்துக்குரிய கேள்விகளோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.